ராசாத்தி கண்முடிச்சு ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சு ராணி உன்னை கை பிடிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சு ராணி உன்னை கை பிடிச்சு ஏ ராசாத்தி ஏச்சு குட்டி மன்னார் குடிக்கு போய் வந்து மறி குழம்பு வாங்கி ஏ ராசாத்தி வீட்டுல தீ ராசாத்தி உன்னை ராப்பகலா கண் விழிச்சு ராப்பகலா கண் விழிச்சு ராணி உன்னை கை கொடுச்சு மாவாரிக்கு வந்தேன் தங்கராஜர் ஐஜிமுள்ள மாவாரிக்கு வந்து குப்புற விழுந்துட்டேன். அன்பு சகோதரன் நல்லதரை மண்ணின் மைந்தன் வழக்கறிஞர் பிரேம் அவர் சார்பாக பிரேம் அவர்கள் அம்பளிப்பு வழங்கிய பிரேம் அவர்களுக்கும் அண்ணன் நல்லதரை வேலு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ணன் ஒண்ணு வந்துச்சு அவர் காண்டாம இருக்கோம் அந்தாலும் ஜாமியாரா சாமியாரா இல்ல டிராயத்துக்கு பஞ்சர் ஓட்டுறோம் சாமி எந்த ஜாமி எந்த ஒல்லியாவது ஜாமி இப்படி இருப்பாங்க கருது வண்டி கிரிசு வைக்கிற மாதிரி இந்த சிரத்தர் சாமி மாதிரி சாமியாரு நல்லா பாடுற மக்கள் கைதட்டினாங்க நான் உள்ள ரசிச்சே வாழ்த்துக்கேன். நீ சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இதயத்துல அம்மிக்குலை வெத்திக்கு போட்ட மாதிரி இருக்கு. அது இல்லப்பா ரோட்டோரத்துல காய்கறி சாக்கடை ஓரத்துல விற்கிறாங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஒரு அன்றாட கஷ்டப்படக்கூடிய ஒரு மூதாட்டி அவ ரோட்டு ஓரத்துலதான் கடை ஓட்டு விற்க முடியும். நீ நல்ல மனுஷன் ஒரு ஏசியை போட்டு கொடு என் முண்டை கீரை முண்டை காயறு கடையே ரோட்டு ஓரத்துலதான் விற்பாங்க. செருப்பு விற்கிறான்னா செருப்பு பிராண்டடு 1.5 லட்சம் வரைக்கும் செருப்பு இருக்கு யாருக்கா தெரியுமா? அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கு 1.5 லட்சத்துக்கு காயறு இருக்க முண்டை 3 கிலோ 100 ரூபாய்க்கு போடுறாங்க வெக்காயம். அதை போய் ஏசியை போட்டு ஏர் கூலரை வச்சு கண்ணாடி அரைச்சி வந்துச்சுன்னா அந்த கிளவி கிட்னியை வச்சுதான் கடை கட்ட முடியும். உன் கருத்துல தாலி இடிவிடுங்க அரைஞ்சுருவேன் ஜாமீன் கூட வாங்க அதெல்லாம் எவனா இழிச்சா போய் பண்ணுவேன் அவன் பேசணும். கருத்து கருத்து சொல்றாலும் நீ புதுக்கோட்டையை சொல்லிட்டு முக்கால போட்டு படுக்க வேண்டியதானே உனைய ரொம்ப பிடிக்குமியா ஊர் ஊரா உன்னைத்தே கேட்கிறாங்க இந்த ஜாமியார் வேணும் ஜப்பான் எல்லாமே தெரியுமா
சாமியார் தானே நீங்க, எல்லாமே தெரியுமா? ஒரு லிட்டர் மண்ணின விலை என்ன வெளியே வந்து சொல்ற, சிலிண்டர் பாரத்து எவ்வளவு, சூரத்து எவ்வளவு சொல்லு, எல்லாமே தெரியும் சொல்ற மகாலிங்க. நல்லது இருக்கு ரூடு தெரியாம முண்ட நரி குடுத்து கலட்டு சண்டை வரப்போது நாளைக்கு கேஸ் கப்பின்னு போனா யார் ஜாட்சி கூப்பிடாங்க அந்த தூக்கி போட்டு புழங்க போறேன். என்ன பேசுற, வள்ளிகள்ட தக்கத்தை உருவாக்குறது பெரிய உலா இருக்கிய நீதிமான்கள், வள்ளிகள்ட தர்க்கத்தை செய்த ஒரே மாமனிதர் மறுச்ச ஒரு பழனிய பெயர். அதுக்கப்புறம் இந்த பகுதியில இவ்வளவு கூட்டம் கூடுச்சு. தம்பி வண்டி நிப்பாட்ட இடம் இருக்காதா? ஆறுமுகம் சிவரஞ்சனி பாரு அந்த வரிசையில. அதுக்கப்புறம் ஒரு பெருங்கொண்ட ஆளோட நான் மோதினேன், முத்துச்சிருப்பின். அதுக்கப்புறம் நீ இந்த பகுதிக்கு வர்ற, வாழ்த்துக்கள். வந்தாரே வாழ வைக்க நல்லதர பூமி, நீ நல்லா இரு. ஆனா கருத்து சொன்னேன்னா உன் கம்பு குட்டு மசுர அத்தேவையில்லை. கருத்து சொல்லாரு பாடு, வேற புராணத்தை சொல்லு. சாக்கரை ஓரத்துல காயறி கடை இருக்கா, என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க? மண்ட மேல கொண்ட கொண்ட சாமியா இருக்கா முடிஞ்சு சங்க ஆலோசனை முடிஞ்சா வெளியவா, சில சார் போய் அதுல ஏத்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, எங்கெங்கோ அழகிறாய் யார தங்கவே, இவன் ஏழுமணி யார தங்கவே, நெஞ்சிலே நெஞ்சை வைத்து நாடிலே அங்கை வைத்து, நெஞ்சிலே நெஞ்சை வைத்து நாடிலே குஞ்சை வைத்து. என்ன சொந்தக்கார ஏய் உலகமே சொந்தேன், தமிழ எங்கெங்க இருக்கானா தமிழனுக்கு தமிழன் சொந்தந்தேன். சரி நீங்க யாருன்னு கேட்டவங்க கூட நான் சலின்னு சொன்னா போய் மாத்திரையை போடு. இல்ல யார் சரி, நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க யாரு, நீ யார் முதல்ல? இந்த பாரு அங்கே ஒரு நாடகம், சீவக சிந்தாமணி லவகுச நாடகம் நடத்துறேன். தப்பு நீங்க பேசுங்க, நீங்க நடத்துக்க. இந்த ஒரு நாள் தானே இரவு சந்தோஷமா இருக்கிறதே, அப்படியே சந்தோஷம் நம்ம ஏன் கெடுக்கணும்? ப்ரோ நீங்க யாரு, நீங்க யாருன்னு கேட்ட முதல்ல? இடத்துக்குரிய காவல்காரன் அரிய நாரதப்பட்டவனா? நாரத மகரிஷி நாரத மகரிஷி தோணே. அதுக்கு என்ன, அதுக்கு என்னவா பச்சரிசி புழுங்கரிசி எல்லாம் கேட்கலாம்? என்னுடைய பெயர் நாரத மகரிஷி சொன்னா. மகரிஷினா எந்த பலகாரம்? தப செய்யக்கூடியவன், இறைவனுக்கு நிகரானவன், கூடுபட்டு கூடு வாயக்கூடியவன், தண்ணீர் நடக்கக்கூடியவன், சிறுச பெருசாக்கக்கூடியவனா? என்னையா ஒரு மாதிரி வச்சிருக்கிற, உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன் சிறுசா பெருசாக்கும், பெருசா சிறுசாக்கும்? ஆமா, அப்போ வயிற்று ஆக்கிருக்கலாம்ல. உன்னையே குறைக்க முடியாத ஊருக்கு வசதம் பண்ணானா வேடிக்கையான கை ஓட்டா முடிக்காதா? கை ஓட்ட முடியாத. ஆனா நாராயணா அவரையும் கூட்டுவா, கை ஓடுவோம். இவரெல்லாம் நல்லா பேசுறாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட். நான் பேசுறேன் உங்களுக்கு, இப்ப இவர் என்ன பேசுறாரு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீ என்ன பேசுறாரு அவங்களுக்கு? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் அவன் நாரத மகரிஷியா பட்டவனா? உன் பேர் பட்டவனா இல்ல முனியாண்டியா? நாரதரா, அதான் ஒண்ணு சொல்லு. நான் சொல்றது நல்லா கேக்குறேன் உங்களுக்கு. நாரதர், நாரத மகரிஷி நக்கலா? சரி, அது தெரியலையே.
என்னுடைய பெயரை கேட்கிறேன், பெயரை சொல்றியானா என்ன வேலை இந்திய? நான் உலகம் சுற்றுவாய்வன். அப்ப எம்ஜிஆர் படத்தில் நடிச்சிருக்க அவர் கூடவே உலகத்தை சுற்றி அதர்வத்தை அழித்து தர்மத்தில் நிலை நாட்டக்கூடியவனான். அதர்வத்தை அழித்து தர்மத்தில் நிலை நாட்டக்கூடியவனான். உண்டுகள் ஒன்றால் முண்டுகள் உண்டாளா? அதான் அதர் மத்தியில் கேட்டுக்கிட்டு தர்மத்தை உண்டுவோம் இல்லையே, முண்டுகள் உண்டுவோம்னா டயல்ஸ் போடுறாளா? ஏங்க நாங்க பூலவ வாசிங்க, இங்க உள்ளவங்களுக்கு என்ன தெரியும், பாமன தமிழே. நீ நாடுறாங்க நிச்சயமாக நகைச்சுவை. சரி, வேலை என்ன? வருகின்ற மார்க்கத்தில் ஆளுநரும் அருமையான காரணம். இந்த காலத்துக்கு சொந்தக்கர் யாராக இருப்பவங்க தாங்கள் தடுத்து என்னை நிறுத்திவிட்டீர்கள். நீதே மாறி வந்தது, நான் ஒரு தடுக்கிறேன். பெரிய சிறுவாணி தண்ணியே அறிவாளி நடப்பு. கலந்து போயிட்டு போது உங்களை தடுக்கிறாங்க, பெரிய அறிவாளி நடப்பு. ஊர் எந்த ஊரு? மேலூர் தம்பி. அங்க இப்ப கரும்பு போட்டிருக்கானே சுப்பையா, சுப்பையாவா? ஏய், கரும்பு போட்டிருக்கா அந்த மேலூரை ஒட்டி நம்ம அலகுவல் ஒரு ரோட்ல சுப்பையா வந்து எங்க சின்னம்மா மயந்தேன். நீ பொங்க எங்களுக்கு சொல்லு, கரும்பு கட்டி ஏற்றுட்டு வரேன். பானைக்கு கவலைப்படாத, ஒன் சூத்தேத்தி. நீங்க எந்த மேலூரை சொல்றீங்க? நீங்க நீங்க எந்த மேலூரை சொல்றீங்க? ஏய், ஒத்தக்கதை, டோல்கட்டு, வளைவு, வெள்ளரி பட்டி. இப்படியா நான் மேலு உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன் தம்பி, மேலு உலகத்தை. அங்க இப்ப என்ன விவசாயம் போட்டிருக்கீங்க? அங்க விவசாயம் கிடையாது. கஞ்சா மட்டுமா? கஞ்சாவா? வேற என்ன விவசாயம் கிடையாது. சோத்துக்கு காற்று மட்டும் சுபாசிக்கூடிய விடலாங்க. அப்ப கரண்ட் புல்லு கூட வரும் உங்க வீட்டுல எல்லாம்? கரண்ட் புல்லா? காற்ற மட்டும் போடும்போது கம்பரசர் ஓடும். காற்று மட்டும் சுவாசிக்கூடிய, இயற்கை காற்று சுவாசிக்கூடிய நானும். இயற்கையா? உண்மையாகவே குப்புறப்படுத்துக்கிறேன். ஏய், உங்களை போன்ற உணவுகளை உட்கொண்டு இப்ப மணிகளை ஏமாற்றி பிடிக்கக்கூடிய ஆசாமிகள் நாங்க கிடையாது. நான் இறைவனுக்கு நிகரானவன், இறைவனையை சொல்ல முடியாத இடத்துக்கு செல்லக்கூடியவனா. ஏன் சட்ட ஊடாமத்தில் எடுக்கலையா? சட்ட ஊடலையா? மடுவ மலை அவன் மாறியா இருக்க. நீ தான் தாராளமாக ஏமாத்தி கிடக்கிற ஏமாற்று பேர் வழி. என்ன சட்ட ஊடாமல்? சட்டம் கிடையாது எங்களுக்கு. இது போல சகதியா? சகதியா? பூலோகத்திற்கு செல்கின்ற போது சில மனிதர்கள் குளிக்க மாட்டார்களே, அவர்கள் மீது வீச திருநாட்டம் நமக்கு வீசக்கூடாது என்பதற்கு இறைவனுக்கு சட்டக்கூடிய சந்தனத்தை உடம்பில் தெளித்துக் கொள்வதற்கு இயற்கையில் கரைந்து விட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கின்றது. இவர் இறைவனுக்கு சாத்திரம் ஓ மேல வாட வருதுன்னு சொல்லியா? கிடையாது. உங்களை போல மனித சில மனிதர்களை சந்திக்கும் போது இதெல்லாம் தேவைப்படுகின்றது. அப்பா இருக்காரா? இருக்காங்கண்ணா. இங்க இருக்காங்க, மேல இருக்காங்க. ஏன் மெத்தில மிளகா காயப்படுறா? மிளகாய் தானே மேல இருக்காரு. இந்த அனைத்தையும் நீ எனக்கு பெரியப்பா மயன்டா. எங்க பெரியப்பா ஒருத்தர் தூக்கு போட்டு சித்தம் சொன்ன பிரம்மா மயன்டா. பள்ளிக்கூட ஆண்டு விழாக்கிட்ட பாடுறான் பிரம்மதேவன் சொல்லி இருக்க. சித்தப்பி செத்து போயிட்டாருங்க. எங்க பெரியப்பா மாதிரி உலகத்துல எவனுக்குமே இந்த கொட்டை இருக்காது. வட வடையா தேனை கொடுத்து வச்சது அவ்வளவு. ஏன்பா நீர்மலை யாரும் எடுத்தா? நீ எந்த பிரம்ம சொல்லி கொண்டிருக்கிறாய்? அன்னைக்கு நான் வர முடியல, மாடு பிரிச்சு பிடிச்சு காலில் சொத்து எல்லாம் பிரிச்சுச்சீங்களா? மூத்தையை ஒத்துக்கிற மாட்டானே அன்னைக்கு. சரியப்பா, வெளியே இருக்கும்போது கூட இப்படித்தானடா இருப்பாரு. எனக்கு பெரியப்பா மாதிரி உனக்கு சிமிட்டு கூட பெரியப்பா. பெரியப்பா எந்த பிரம்மன் சொல்லிட்டு இருக்க நீங்க? அடங்க உங்க அம்மா தான் ஜாவுக்கு காரணம். மாப்பிள்ள
உனக்கு கஞ்சி வச்சிருந்தேன் என் பெரியப்பா இருக்கிற நானுக்கு சாகாது. நீங்க யார சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அருப்பு கொட்டல சோழாத்து வைக்கிறாப்ல முட்டா பயல முட்டா பயல. ஐயோ கடைசி போயில போட்டு தாயா போயிட்டாரா? கிடையாதியா எப்படா மேல இருந்து கீழே உள்ள ஜீவராசி அனைத்தும் படைக்கக்கூடியவன், மேல கீழையும் படைச்சுட்டே போயிட்டாரா? உற்பத்தி பேசிட்டே கூடியவன் யா? உன்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்ப என்ன? வீட்டுக்குரிய தயாரப்பட்டவள், கல்விக்கு அதிபதி, தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். ஆகவில்லை, வேண்டாம் விட்டு வச்சிருக்கிறேன். நீ என்ன கோசு கொச்சி அழகு சாமி மாடு மாதிரியே திரும்புறீங்களா? ஜப்பானீஸ் காரங்க இருப்பாங்க. ஓ மூஞ்சிய பாருகரே பாரு, பணம் போட்டிய தேஞ்சி போன. டேய் அண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்க யாரு யாரு முகர அசிங்கமா இருக்கு சொல்லுங்கண்ணே. முகம் யார் முகம் என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்கய்யா? முகரே பத்தியா? முகரே ரோட்ல தேஞ்சி போன வர முதல் கிடக்கும் பணம் போட்ட. அது மாதிரி வச்சு நீ அடுத்தவங்களை பேசுற. விநாயகருக்கு தும்பிக்கை வைக்காம சிலை செஞ்ச எப்படி இருக்கும்? நீனா விநாயகர் சேர்த்து அன்னைக்கு இந்த ஊர்வலத்துக்கு போறாங்களா? அங்க பக்கத்துல போகாத விநாயகர் இங்க இருக்குன்னு உன்னை கொண்டு கம்மாய்க்கல மூச்சை பிடிச்சி இவங்க எங்களை சொல்றாங்க முகரைய கல்யாணம் விட்டு வச்சிருக்கிறேன். மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை மூன்று ஆசைகளை முற்றும் திறந்தவனா? மூணு இல்லாட்டா நாலாவது ஒண்ணு ஒட்டி மூன்று ஆசை முட்டா பேர. எதை சுருக்கணுமோ அதை சுருக்காதீங்க, எதை விரிவாக்கம் செய்யணுமோ அதை விரிவாக்கம் பண்ணீங்க. கிடையாது நடத்தி ஏற்கனவே செஞ்சிருக்கியா? 52 ஒண்டாட்டி எப்ப? ஒரு காலத்து ஒரு காலத்துக்கிட்டு இப்படி செஞ்ச. நீ நடந்து வரும்போது எனக்கு கரடி தாயத்து மாதிரி உனக்கு என்ன வைக்கிறது? போட்டு ஒரு தாயத்தை போட்டு நான் கரடி தாய் காலத்திலே இது கரடி. 52 மனைவிகள் திருமணம் செய்தேன், 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். எத்தனை ஒண்டாட்டி? 52 ஒண்டாட்டி. ஏனுக்குள்ள மண்ண புரிச்சு முக்குனே? மண்ண புரிச்சு முக்குனியா? நான் குட்டி மாதிரி மண்ண புரிச்சு போட்டியா? கிடையாது. பார்க்கிற பார்வையை வசிப்பு செய்ய ஆற்றல் பெற்றவன், பார்த்தாளிவதும் கருத்தருக்கை ஆற்றல் பெற்றவனான். ஏ பெருமூட்ட காம கொடுவனா இருப்பவளே நீ. நான் ஒரு முறை பார்த்தாலே போதும் வசியம் செய்ய ஆற்றலை பெற்றவன். என்னுடைய முகத்தை பேரு பேர அப்பா இருக்காரு? ஆமா, அப்பாவோட சித்தப்பா வந்து சொத்தை பிடிக்கணும் ஐயா சொன்னது. சொத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட வேலுசாமியே அவன் அங்கே அவன் அழகர் இருக்கல்ல, அழகர் வாய்க்காட்டு கூட பாதைன்னு சொல்லிட்டு அவன் வெட்ட வந்தது. வெட்ட வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாயை ஓய்வு பிடிக்கும் போதே அந்த அருவாமனை கையில் வட்டு திருப்பி வந்த ஐயா நீ எதுக்கடி பொம்பளால் உள்ளே வந்து ஐயா செருப்பு கழட்டி அடிச்சது இரியா? இரியா அப்ப நீ சொல்லியா? இரியா உங்கள் பேரை கேட்ட நீங்கள் படிக்க போய் பேரு தான் சொல்றேன். இரியா சொல்லியா? அப்போ சின்னம்மாவை கொண்டு போய் அங்கே கட்டி கொடுக்கும் போதுதான் சித்தப்பா வாழ மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த செம்பரியாடி மேய்ச்சால அங்கு அவனுக்கு திருப்பி கட்டி கொடுத்து அந்த மூத்த பிள்ளைக்கு வந்து வாரிசுக்கு வந்து சொத்தை பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது வயசுக்கு வரும்போது நீ அண்டா தூக்கிட்டு போகும்போது அது பிரச்சனை நடக்கும் போதுதான் அவன் கிட்டு வெடி ஓட்டு கவட்டுக்குள்ள போனது. பேரை சொல்லியா? சொல்ல முடியாது. என்னையா நடந்த உண்மையை சொல்லுவானவா?
சரி வெடி போட்டதுல போனே அவன் கபட்டுக்குள்ள புண்ணு வந்துச்சு, பிதுக்கு மருந்த போட்டு ஆத்திட்டு சரி என்ன அப்பா பேரே நல்லா இருக்கு, உன் பேரை சொல்ற நல்லா இருப்ப, நான் பிறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்களா, பிறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்களா, 9 மாதத்துல நடந்த ஒரே குழந்தை நான் தான். இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நல்லா இருப்ப, உன் பேரை சொல்ற நல்லா இருப்பேன்னு நீ பத்தாங்க, ஆனா அப்பயா அத்த நல்லா இல்லையே, உட்காந்து பேசுவோம் மகாலிங்க கால் நீர் கட்டு வா. என்ன கேட்ட உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன். பேரா? அப்ப அம்மா வந்து வயசுக்கே வரலையா? நான் சொல்றது கேக்குது உனக்கு, சிறிய குழந்தையா இருக்கும்போது உனக்கு பெயர் சுட்டு பிறப்பாங்க, அப்ப பேர் வைப்பாங்கண்ணா, அந்த பேரை சொல்லு. பேர் வைக்கணும், பிறந்தவனே பேர் வைக்க மாட்டாங்களே, பிறந்ததுல பேர் வைக்கணும்னு எங்க அப்பாவோட ஜாமி வந்து முருகப்பெருமான், எங்க அம்மாவோட ஜாமி வந்து ஒத்தக்கல் முனியாண்டி சேர்ந்த முனியாண்டி கோயிலுக்கு தட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு ராத்திரி நேரம் போகும்போது பெருச்ச மாடு காரிக்காலை அத்துட்டு போயிருந்தேன், பிஞ்சக்காட்டுல உணவு பிஞ்சக்காட்டுல போய் திருப்பி மாட்டை பிடிச்சி வந்து மறுபடியும் வண்டியை கட்டி பத்திட்டு போனா இங்க விடிஞ்சிருச்சு, விடிஞ்சு போனா பூஜாரிய கடை ஜாரி அவ வீட்டுல இருந்து அது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, அங்கே ஆள் அனுப்பி சாவியை வாங்கிட்டு வந்து சாவியை வாங்கிட்டு வந்து திருப்பி திறக்கும் போது அங்கே வர உண்டியில கலாண்டு போயிட்டான்னு போலீஸ் வந்துருச்சான். தம்பி போலீஸ் வந்து பிரச்சனையான என் கதவத்தை வச்சு பேர் வைக்கணும்ல, சரின்னு வந்து கிடா வெட்டுறதுக்கு பூஜாரி ஒரு வழியா சாமியை கும்பிட்டு அழைச்சி விட்டுட்டு கிடா வெட்டி போயிருக்காங்க, கிடா வெட்டும் போது நிப்பாடி விட்டு தண்ணியை ஊத்திருக்காங்க, வெறிச்ச கடா பேரு சாரி விட்டு என்ன பூஜாரி அருவாலை வாங்கியிருக்கேன், கபட்ல வாங்கிச்சு தூக்கி போட்டிருக்கு, தூக்கி போட்ட பூஜாரி தண்ணி விழுகாம பூஜாரி இப்ப ஓடி போன கடாய எல்லாரும் தேடி சுஞ்சக்காட்டுல அலைஞ்சு ஒரு வழியா புடிச்சிட்டு வந்துட்டாங்க, புடிச்சிட்டு வந்து திருப்பி வந்து மஞ்சப்பால் இல்லையா சரின்னு இளையாங்குடிக்கு போய் மஞ்ச பொடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, மஞ்ச பொடி வாங்கிட்டு வந்தவன அதை கலந்து வச்சுட்டு வச்சுருவே ஒண்ணு திருந்து போறதுக்குள்ள 4 பேர் தண்ணிய போட்டு ரசனா நினைச்சு குடிச்சு விட்டாங்களா, மஞ்ச ரசனா சரி அடைய முட்டா பல்ல அங்க சரிண்டு ஏண்டா மஞ்ச ரசனா அங்கயா சரின்னு ஒரு வழியா மஞ்சத்தூள கலந்து கெடாயை ஊத்தி விட்டு வெட்டும் போது பார்த்துருக்காங்க, போனது வந்து கருங்கடை கூட்டு வந்தது செம்புரி அடை பொட்டையட கொண்டு வந்துட்டாங்க, பேர் தானே தெரியும் சரி செம்புரி ஆட்டை விட்டு வெள்ளாட்டை அவளே வெட்டிட்டாங்க, பேர் வைக்க போறாங்க, வெட்டுறதுக்கு முன்னாடி அருவாலை வாங்கும் போதுதான் எங்க ஐயா வந்து சொல்லியிருக்காரு, பொங்க வச்சுதான் வெட்டணும், பொங்க பானை வாங்க போனவன் என் பொண்ணு சாமியே அவன் பொண்டாட்டியும் பொங்கலோட போய் ஒரு வழியா பொங்கலை கிண்டதுல செங்க இல்லையா அடுப்பு பொங்க செங்க அவ்வளவு ஒரு வழியா அடுப்பை கூட்டி கேளு எங்க அப்பத்தா எங்க அப்பத்தானா அடுப்பை கூட்டி இங்க வரு பொங்க கிண்ட நேரம் குழவ ஓட சொல்லியிருக்கேன், பால் பொங்கும் போது குழவ ஓடணும்ல, குழவ ஓடும் போது ஒரு பொம்பளைக்கு செட்டு பொல்லாம் உள்ள விழுந்துச்சு தண்ணி சரி அந்த பானையை தூக்கி ஊத்தி விட்டு ஏண்டானதே கேட்டாங்க, முகம் வேர்த்திருச்சு அப்ப கிருக்கு பிடிச்சிச்சு நினைக்கிறேன், நீ திரும்பாது எனக்கு ராட்டின மாதிரியே தெரியுது பேர சொல்லியா வீர தேவை அப்பா பேரு அப்பா அப்படித்தான் மஜாலா யானைக்கு போனோம் நம்பிராசி அம்மா பையரு அம்மா அப்படித்தான் 12 வருஷமா தாயை மட்டும் பேரை சொல்றா 12 வருஷம் நங்கை மோகினி நங்கை மோகினி நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்யறது தெரியாமத்தான் நேற்றையே வந்துட்டான் மயிலம் காவல் பண்ண காவல் பண்ணது ஆண்களா பெண்களா கால எட்டு சீம்பால் பெண்களுடைய பெயர்கள் கேட்டேன் வள்ளி வள்ளிங்கிறது யாரு
பள்ளி ஆரம்பிங்க எழுத்த விட்டு இருல பெண் கேட்டுதே பழைய ஆரம்பிக்கிறதா அடுத்த பெண் போல சொல்லு வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுத்த தத்து பிள்ளை வள்ளி அடுத்த பெண்மகள் மூட்டாடி தெரியல அப்பப்போ வந்து வந்துட்டு போவோம் அழகா இருக்கும் அழகா இருக்கும் 2,300 ரூபா விடும் அழைச்சா 2 ரூபா கம்பெனிக்கு 300 ரூபா வந்து செக்யூரிட்டி செலவு இல்லையா எல்லாம் குனியுமா அது குடிய நீ முட்டை போட்ட மாதிரி என்ன கிடையாது தவற அடைக்கிறீங்க குனிந்தியுடைய பாதங்களை வணங்குகின்ற போது என் மனதில் இருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்கணும் அந்த புள்ள குனிஞ்சு பாதத்தை வணங்கும் முடியல நீ குனிஞ்சு என்னைக்காவது சிறுநீர் வர்றதை பார்த்தேன் இது என்ன கரு இருக்கிற மிஷின் போற மாதிரி போயிட்டு ரெண்டு ஜெவத்தை ஒட்டி வச்சது மாதிரி புல்ட்டு வச்சது மாதிரில போயிட்டு போய் மகானிங்க உள்ள போய் சுத்தி போடுப்பா இவன் பீர போய் கண்ணே ஏ இவளுக்கு அதே மாதிரி இருக்கடா அதே கட்டி பாத்துக்கிறேன் அவர் வரும்போது திருச்சி ஆண்டாள் கோயில் யானை மாதிரியே இருக்கும் நாரத மகரிஷி சரியா போச்சு வா எதுக்கு மாமா வாங்க சாமி ஆடி பாடி குளிப்போம்
பெண்மகள் யாரு கேட்டு இந்த பெண்மகள் யாரு கேட்டு ஆடிப்பாடி வரவேற்றது வாழ்க்கப்பட ஆண்டு பல்லாயிரத்து நூறு ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தங்களுக்கு சிறப்பு என்பதையும் நாலு வரியில் வாழ்த்திப்படுவோம் மட்டும் பாடு சங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அத்தை மாலை சங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அத்தை மாலை இது கண்ணும் தந்ததாரே இவள் கொள்ளை கொள்ளை குடிப்பது எதனால் அவள் பார்வையல்ல பார்வை என்று கூறடி என்றாள் அந்த கூடத்தூறு மகராய் அவள் தம்புக்களத்தில் ஒரு மகராஜன் அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் கோபடக்கூடாது கூச்ச சுவாகம் பொன்னாசி மன்னாசி இல்லைன்றாலும் பாட்ட பாரு அந்த புறத்தில் ஒரு மகராணி அவுத்து போட்டு குடிச்சாடி சாமிக்கு போட்ட மாதிரி இதுக்கு ஒண்ணு போடுங்க வேணாம்டா புரிச்ச யூடியூப்ல பார்த்துட்டு என்ன பயவர் வந்தாங்க தகச்சி முளப்பாரி தீட்டு வந்தா இறக்கி வைப்போம் பார்த்தா முளப்பாரி எப்படி கிடைக்காம பாரு பாலக்கருவாடு கிடக்கிறாரு அவரு இந்த பிள்ளை நினைப்புல பிறண்டு உருண்டு சர்பத்து புரியுறார் ஓ சர்பத்து புரியுறாரா
தங்கச்சி நடக்க கூடாது, நடந்து வச்சுட்டா மகரிஷி. யாருக்கு குச்சி கட்ட போற? எது வந்து? இது தங்கச்சி உன் வயசுக்கு வந்திருக்காது சொல்லு. நீ இவ பெரிய முடிச்சு ஆயிருக்கலாம். ஏ குச்சி கட்டுறது அண்ணன் தான், எங்க அண்ணன் தான் கட்டு உனக்கு? நான் இல்ல, எங்க அப்பதான். எங்க அப்பதாவா? மண்டே புலந்து போடுவேன். என்னடி எங்க அப்பதா இப்பதான் குச்சி கட்டணுமா? எங்க அப்பதாக்கு சாமிய கூப்பிடுறேன். சாமிய கூப்பிடுவா? சாமி கூப்பிட போறியா? வந்ததுமே சாமிய கூப்பிட்டுதானே எல்லாரும் கிளப்பி விட்டேன். திரும்பி எந்த சாமியை கூப்பிட போற? இது பொம்மை சாமி. ஓ அப்படியா? அழையுங்கள் பாட்டு. வாங்க சாமி, நாரத சாமி. வந்தவரை வரவேற்பது எங்களது குல பண்பும். அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால் அண்ணா கொடுக்கவா? நீ மரியா கொடுத்தா அண்ணே தலைவா தவ புதல்வா பரிகவி சோதனை கருவி உள்ள அருவில் வெள்ளை கமலத்தை வெட்டப்பா. வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைமானின் மைந்தராகிய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது? பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். என்ன தலையில அடிச்சு எங்களுக்கு ஏதாவது வரம் கொடுங்க. எனக்கு மிச்சம் டைம் நாலு கசகசா ரெண்டு ரூபாய்க்கு, துணிச்சோப்பு ஒரு ஏழும், அணிச்சோப்பு மூணு. அம்மா என்ன துணிச்சு அண்ணே? சாமி கட்டைய பிடிச்சாரு, நீ கொட்டைய பிடிச்சிட்டே. தப்பா தவறா பேசியிருந்தா வாழ்வாண்டு பல்லாயிரத்து ஒரு ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்து வேண்டும். வள்ளிநாயகம் வெளியில் வாருங்கள். வள்ளிநாயகம் வெளியில வாங்க. என்ன உள்ள என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு என்ன வேலையா? அதை சிறப்பா நாங்க செய்வோம். நீங்க பேசுங்க. அப்பதான் பிறவை அந்த வாழ்த்துக்கு பிறவையாகவே ஒரு கூட்டு கிளிகளாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த அர்த்தம் சாதனை எவ்வளவு சிறப்பிருக்கும் என்பதை அறிவோம். கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. இறைவேடம் தெரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. இறைவேடம் தெரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. எங்கள் மத்திய
ஒரு கல்லை வைத்து இதான் தெய்வம் சொல்லி அதற்கு பூஜைகள் செய்யக்கூடிய சாதாரண மாண்ட பிரிவு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க எங்க இடத்துல இந்த நேரத்துல என்னை பார்க்க வந்த காலத்தினால உங்களால் சிறப்பு எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. எத்தனை பெண்களை சந்திச்சிருக்கீங்க, அத்தனை பெண்களுக்கும் சிறப்புகளை வாரி வழங்கி கொடுத்திருக்கீங்க. அது போல இந்த இடத்துல தாங்கள் வந்ததால உங்களால் எனக்கும் சிறப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. பாருங்கள் சுவாமி, கேளுங்க, நீங்க கேட்கும் கேள்விகளுக்கு என் சித்தியோட கட்டிய பாரு பதில் சொல்ல சித்தமா இருக்கிறேன். கேளுங்க, பதில் சொல்றேன். அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு, பணிவான பேச்சு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இது மூன்று எழுத்து முதல் எழுத்து எடுத்து பதவியும் வரும். பதவி வருகின்ற போது பணிவு வரணும். பணிவு பட்டு இருந்தால் போது துணிவு இருக்கணும். துணி எதுக்கு இருக்கு தெரியுமா? எதுக்கு இந்த பதவியை நிலையாகவும் சரியாக துணிவு இருக்கணும், பணிவு இருக்கணும் பாதுகாக்கிறதுக்கு. சொல்லுங்க, இடையில விட்டு விட்டு பேசுங்க, இல்லைன்னா பேசட்டு பேசுங்க. ஆலிமும் அந்தமும் அமல் இல்லாமல் அணுகுன்றும் அசையாத சிவபெருமானே உயிருக்கு பயந்து உள்ளத்தில் ஓடுனேன். உண்மையா பொய்யா? ஓடுனேன். சோழாட்டை தனியார் வந்த உன்னையும் பொருளை எடுத்து கம்பளுடைய பாதங்களை காணிக்க வைக்கிறாள். யாரு? ஒரு பெண்மகள், அழகிய பெண்மகள். என்ன சொல்லி வைக்கிறார்? ஐயா, என்னுடைய பெயரையும் என் நாட்டுடைய பெயரும் வீட்டில் சுமத்தில் கவிகளாக பொருத்தப்பட வேண்டும் சொல்கிறார். பெண்மகள் பொண்ணு கொண்டு வைக்கிறார், கம்பளுடைய பாதங்களை காணிக்க வைக்கிறார். கம்பளகப்பட்டார் எடுத்து வைக்கிறார், பொன்னிடம் இருப்பது 500 பொண்ணுகள் மட்டுமே என்று சொல்லி அரைப்பாடலை பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? தண்ணீரும் காவிரியும் ஆர்வேந்தனும் சோழனே, மன்னாலும் சோழ மண்டலமே. பெண்ணாவல் கவி நிறுத்திவிட்டார். பெண்மகள் அழுது கொண்டிருக்கிறார். சோழ நாட்டிலிருந்து நடைபெறத்தை துவந்த அவை போது ஆட்டி அந்த வீட்டுக்கு வரும்போது பெண்கள்ட்ட கேட்கிறமா, ரொம்ப தூரத்துல இருந்து வரையே மயக்கமா இருக்குது, பசியாக இருக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்க, என்னுடைய பசியை தீர. அனுபது அந்த பெண்மாள் வீட்டுக்கு சென்று தனியே இருந்த கேப்பக்குளை கலைத்து அவை முதலாட்டிக்கு கொடுக்கிறார். அவை முதலாட்டி வாங்கி அருந்துவதற்கு அண்ணாந்து வரும்போது வீட்டு சுவற்றில் எழுதப்பட்ட கவிகளாகப்பட்டது பாதி இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் கேட்கிறார். நடந்த சம்பவத்தை சொல்கிறார் அவை முதலாட்டியுடன்.
அவை போராட்டி சொல்கிறார், நீ கொடுத்த கொடுக்க அந்த கவியை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி, நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி, அம்பரும் சிலம்பி அறிவும் தாளனையும் செம்பர் சிலம்பே சிலம்பி கம்பளவட்ட கவிக்கு அவை போராட்டி பெருமை சேர்த்தது போல உங்களுக்கு பெருமை சேர்க்கல வந்திருக்கேன். ஆனாலும் பாருங்க, அவை போராட்டி எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய ஆளு. இளமை பருவம் வென்றாம், இழப்பருவத்தை விட்டு முதுமை பருவம் இழந்து உங்க குலக்கடவன் முருகப்பெருமானுக்கே தொண்டுகள் செய்யக்கூடிய அவை போராட்டி எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவ்வளவு பெரிய ஆளு அவை போராட்டி ஒரு இடத்துல தோத்து போயிட்டாங்க. எங்க தெரியுமா? சாதாரண ஒரு மாடு வைக்கிற பையன் காட்டு வழியாக செல்கிறார். எங்கே? மதுரை மாநகரத்திற்கு. சற்று இழப்பதற்கு ஒரு மரத்தடியில் அமர்கிறார். அது என்ன மரம் தெரியுமா? நாவல் மரம். அந்த நாவல் மரத்திலே ஒரு மாடு வைக்கிற பையன் வந்து கனிகளை பறித்து சாப்பிட்டு எடுக்க மாடுகளை விட்டுட்டு கீழே விட்டுட்டு, நம்ம கேட்கிறேன், தம்பி ரொம்ப பசியா இருக்கு, ரெண்டு பழம் பறிச்சு போடு அப்படிங்கிறாப்புல. அதற்கு அவன் சொல்கிறான், சுட்டவளம் வேணுமா சுடாவளம் என கேட்கிறான். அவை மூதாட்டி பார்க்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்முடைய அருமை என பெருமை என, ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையன் உனக்கு சுட்டவளம் வேணுமா சுடாவளம் கேட்கிறானே, இவனை என்ன செய்யலாம் என்று சத்திய நேரம் யோசித்த பிறகு சொல்கிறார், சரி சுட்டாத வளமே போடுவேன் என்று சொல்கிறார். பயிராகப்பட்ட கிளைகளை பிடிச்சு கொடுக்கின்றான். கனிகள் உதிர்ந்து கீழே மண்ணில் விழுகின்றது. அப்படி விழுந்த கனிகளை எடுத்து உண்ணுவதற்காக வாய்க்கிட்டு கொண்டு போறால் அந்த கனிகளை மண்ணுகள் ஒட்டியிருந்தது. அந்த மண்ணுகளை அகற்றுவதற்காக தன்னுடைய நாவிதால் மூன்று முறை ஊதுகிறாள். அப்பதான் பய கேட்டேன், பாட்டி பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் யோசிக்கிறாள், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு சாதாரண மாடிமைப்பு என்னை தோத்து போயிட்டமே என்று சொல்லி அங்கே ஒரு வெண்பாவை வைக்கிறாள். என்ன தெரியுமா? கருங்காலி கட்டக்கி வாய்நாடா ஓடாடி இருங்கதல் தண்டும் நானும் பெருங்காலில் காரில் வைக்கின்ற காலத்தை நான் தோற்றேன். ஈரறிவு துஞ்சி என் கண்ணான் சொன்னார். இதற்கு என்ன விளக்கம் தெரியுமா? என்னுடைய கண்களை இரண்டு கண்களுக்கு இரண்டு கடலிலே இரண்டு தினங்களுக்கு என் உறக்க வராத அளவுக்கு செய்துவிட்டானே இந்த சிறுவனாகப்பட்டன். அப்படின்னா சுட்டவளம் என்றால் என்ன, சுடாதவளம் என்றால் என்ன என்று கேட்டால், சுட்டவளம் என்றால் இந்த உலகத்தில் பிறந்து இருந்து வாழ்ந்து இறந்த பிறகு உன்னுடைய உடலை மயானக்கரைக்கு எடுத்து சென்று எரித்த பிறகு எரிச்சிருந்த ஆவியாக என்னை சேர்கிறாயா, இல்லை நீ வாழ்கிற பூதவனத்துடன் வாழும்போது என்னை வந்து அறிகிறாய் என்று அறிவுக்கு நீ திறப்பதற்காக அபிமுகாட்டி அன்னைக்கு பண்ணால் வெண்பாவை. இவ்வளவு பெரிய ஆளு, எல்லாருமே எல்லாரும் ஒருவரத்தில் தோத்துதான் இருக்காங்க. யார் விவரமாக கிடையாது என்னங்க, எல்லாருமே தோத்துதான் போயிருக்காங்க. ஏன் ஒருக்கு சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க எத்தனை இடத்துல தட்டாங்க, எத்தனை பேருக்கு பார்த்து கொடுத்து சொன்னீங்க, உங்களால எத்தனை பெண்களுக்கு விமோசனம் கிடைச்சிருக்கு சொன்னீங்க. வெளிநாயகம் பேசி முடிச்சுங்களா? இப்ப நான் பேசலாமா? சிறியோரெல்லாம் சிறியோரெல்லாம் பெரியோரெல்லாம் பெரியோரல், அறிவாளி எல்லாம் அறிவாளி எல்லாம் முட்டாள் எல்லாம் முட்டாள் அல்லன்னு சொல்லி வச்சுக்கா. எந்த இடத்துல எதை கொடுக்கணும், எந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற தன்மை தெரிஞ்சுக்கணும் முன்னாடி. காரணம் இருங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி. இந்த பதவி எனக்கு இருக்கிறதால அதிகமா ஆட்டம் போடவும் கூடாது. பதவி வந்துருச்சு அதுக்காக அதிக ஆட்டம் போடாத, பதவி போயிருச்சேன்னு ரொம்ப வருத்தப்படவும் கூடாது. எப்போதும் எப்படி இருக்கோமோ அப்படியே ஒரே மாதிரி இருந்தோம்னா பதவி நம்மளோடு நிலையாக நின்று கொண்டு இருக்கும். அதனால இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க, கம்பராகப்பட்டவர் பெரிய அறிவாளி, பெரிய புலமை பெற்றவர், எல்லாருக்கும் சிறப்ப சேர்க்கக்கூடியவர், அவரே இன்னொரு பொற்காசுகளுக்காக பாதி கவியை எழுதி வச்சிருக்காரு, மீத கவியை எழுதல. நீ கொடு